நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு நல்ல அனுபவத்தை, ஒருவருக்கு நேரிட்ட அனுபவத்தை நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பழையனூர் தேவராஜ சர்மா அப்படின்னு ஒருத்தர், அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நேயர்கள் கேட்கும் பொழுது மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மன நிறைவு, அப்புறம் ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கை இவைகளெல்லாம் உருவாகும். அதனால் நான் வந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பழையனூர் தேவராஜ சர்மா வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவருக்கு வந்து பெரியவர் பேரில் ரொம்ப பக்தி, காஞ்சி மடத்துக்கு வந்து ரொம்ப நிறைய தொண்டுகள் செய்வார், பெரியவர் பூஜை செய்கிறத பார்ப்பார், பெரியவர்கிட்ட பிரசாதம் வாங்கி கொண்டு போவார், ரொம்ப பெரியவர் பேரில் பக்தி. 1978 வருஷம் ஏப்ரல் மாதம் 13 தேதி அவருக்கு ஒரு கனவு வருகிறது. ஏன்னா மறுநாள் வந்து தமிழ் வருஷம் பிறப்பு. அந்த கனவில் பெரியவர் வர்றார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், புத்தாண்டு பிறக்க போகிறது. அந்த வேளையில் பெரியவர் நம்ம கனவுலேயே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். பெரியவர் என்ன சொல்கிறாருனாக்கா, விஷ்ணு சம்சராம பாராயணம் பண்ணு அப்படின்னு வந்ததுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறார். இவரும் பெரியவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் கண் முழித்து பிரம்ம முகூர்த்த வேளை 4 மணி, தெருவெல்லாம் இருட்டாக இருக்கும் அப்போது, கையில் அரிக்கேன் விளக்கு, அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தபடி மாட வீதிகள், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாட வீதிகளை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் காமாட்சியை தரிசனம் செய்கிறார். ஒரு சந்தோஷம், பொழுது பலபலன்னு விடியும் பொழுது சகஸ்ரநாம பாராயணமும் பண்ணியாச்சு, தமிழ் வருஷ பிறப்பதுமா காமாட்சி தரிசனமும் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷம். கனவுல பெரியவர் வேற வந்துட்டார். அந்த வருஷம் பூராவுமே இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம்தான். இந்த தமிழ் வருஷம் இருக்கேன், பிறந்த தமிழ் வருஷம், ரொம்ப எல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், இப்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அவருக்கு ஒரு ஒரே சந்தோஷம். அது பெரியவார் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார், அவருடைய ஆசைகள் எப்பொழுதும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனால் திடீர்னு ஒரு சோதனை போல் காதில் அவருக்கு வலி வருகிறது. டாக்டர்கிட்ட போய் காட்டுறார். டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக ஆப்ரேஷன் செய்யணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறார். காதுக்குள்ள ஆப்ரேஷன், ஆப்ரேஷனுக்கு பிறகு காது வந்து எவ்வளவு கேட்கும்னு சொல்ல முடியாது, செய்த பிறகுதான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு பயம் வந்துடுறது. எப்பொழுதுமே நமக்கு வந்து குழப்பம், பயம், இதெல்லாம் வந்தால் கோவிலுக்கு போவோம், நாம் ரொம்ப மதிக்கிற பெரியவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்போம், இதெல்லாம் அப்போ தான் செய்வோம். ஏன்னா மன நடுங்கும் போது தானே, உடம்பு நடுங்கும் போது தானே பக்கத்தில் தூண் இருந்தால் பிடிச்சிப்போம், கட்டை இருந்தால் பிடிச்சிப்போம், அது மாதிரி தான் இதுவும் வாழ்க்கையில். இவர் என்ன பண்ணுறாரு, பெரியவர்கிட்ட வந்துட்டார். பெரியவர்கிட்ட வந்து இந்த மாதிரி காதில் ரொம்ப வலி பெரியவா, ரொம்ப சந்தோஷமாக போய் கொண்டிருந்த வருடம் இது, எனக்கு எங்கே காதே கேட்காமல் போயிடுமோன்னு இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறார். அப்படி அவர் வருத்தப்பட்டு சொல்லும் பொழுது பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் நிறைய பழங்கள் இருக்குது, அதில் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து, அதுவும் குறிப்பாக அவர் கொண்டு வந்து கொடுத்த ஆரஞ்சு பழம், அதை எடுத்து தன் கையால் அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை உரிக்கிறார். இந்த காரியத்தை இவர் எதுக்கு பண்ணுறாருன்னா, பண்ணுறார். அவர் பேசி முடித்த உடனே அந்த உரித்த பழம் இருக்கு இல்லையா, அதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறார். பெரியவர் பிரசாதம் மாதிரி அவர் கைப்பட்டு வருவது, அவர் கொடுக்குறாருன்னா அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்றார். போயிட்டு வா, ஒன்றும் ஆகாது, க்ஷேமமாக இருப்பேன் அப்படிங்கிறார். மறுநாள் இவர் இப்போ டாக்டர்கிட்ட போகிறார். போய் காது வலியும் இல்லை, டாக்டர்கிட்ட போய் காட்டி கேட்கும் பொழுது டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். நேற்று வந்து பார்த்தபோது ரொம்ப சீ பிடிச்சிருந்தது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில் இருந்தது, இன்றைக்கி காஞ்சி போய் எல்லாம் இருக்கேன், என்ன மருந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறார். அப்போ சொன்னார், ஒன்றும் இல்லை, பெரியவரோட அருட்பிரசாதம் தான், அவரை போய் பார்த்தேன், பேசினேன், நான் இந்த பிரச்சனையை சொல்லும்பொழுது ஒரு அரைஞ்சு பழத்தை எடுத்து நான் கொண்டு போன பழத்தினுடைய தோலை உரிப்பது போல் என்னுடைய துன்பத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார், உரிச்சு போட்டார்.
அவர் கொடுத்த அந்த பழம்தான் மருந்து. அதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ காதில் வலியும் முன்ன மாதிரி இல்லை அப்படின்ன உடனே அவர் வந்து, சாதாரண இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாத்திரையிலேயே மீதி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு பரிபூர்ணமாக குணம், ஆப்ரேஷன் லெவல் கேட்குமோ கேட்காதோ அப்படிங்கிறதெல்லாம் மாறி சரியாக போச்சு. இதில் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஞானிகள், நல்ல தவசிகள், நல்ல குருநாதர்கள் மனது வைத்தால் நம்ம வாழ்க்கையில் அவர்கள் அற்புதங்களை சர்வசாதாரணமாக செய்ய முடியும். பெரியவர் அந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் நிறைய செய்திருக்கார். இந்த தேவராஜ சர்மா வெளியில் சொல்ல போய் தான் தெரியும், இதை எந்த காரணத்தை கொண்டும் பெரியவர் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார். அவர் வந்து ஆயிரத்தில் ஒன்று இது. அதே போல் ஈச்சங்குடி கணேஷ் ஐயர் அப்படிங்கிறவருக்கு அவருடைய மனைவிக்கு வந்து புற்றுநோய் வந்து விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப அவருக்கு ஒரு பயமாக போச்சு. பெரியவர்கிட்ட வந்து சொல்லும்பொழுது பெரியவர் என்ன பண்ணார்னா, திருத்துறைப்பூண்டி பக்கம் திருநெல்லி காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மேற்கில் திசையெல்லாம் சொல்கிறார். ஒரு கிலோமீட்டர் போனால் ஒரு வாய்க்கால் ஒன்று வரும், அந்த வாய்க்கால் கரையில் கனகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம், அந்த மரத்துக்கு பேர் வந்து கனகல். அதன் இலை காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்புகளை பறித்து சாப்பிட சொல்லு, குணமாயிடும் அப்படிங்கிறார். அவரும் போய் அந்த இலை பறித்து அந்த இலை காம்புகளை சாப்பிட சொல்லி கொடுத்து அந்த அம்மாவுக்கு குணமாயிடுச்சு. அப்படின்னா புற்றுநோய்க்கு மருந்து அதுவா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எழும்பும். அப்படி அல்ல, அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரியோ தெரியாது, ஆனால் இதில் வந்து அனுகிரகம் தான் ரொம்ப பெருசு. அதே சமயம் நிச்சயமாக அந்த கனகல் அப்படிங்கிற இலையை வந்து அதனுடைய மருத்துவ குணம் வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய துணை செய்திருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் வந்து பெரியவர் வாழ்க்கையில் அவரை சந்திக்கிற பக்தர்களுக்கு நடந்த அதிசயங்கள். அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதை கேட்கும்பொழுது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கும் நம்மளுடைய துயரங்களை தீர்ப்பதற்கும் ஒருத்தர் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கும். இப்போது நான் இருக்கிறேன் என்று அருவமாக இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பெரியவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.